நண்பா வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாப்பிள்ளை இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட் ரைட்டுங்களா. ஸோ ஒன்றா ரெண்டா என்னத்தை வந்து சொல்கிறது. ஸோ அவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீயாக பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரீயாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோர்த் ஆனிவர்சரி ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ பண்டலு, ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ கேரக்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எமோட்டு, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்த அந்த கிரீன் டாப் கிரிமினல் வந்து ரிட்டன் ஆ ப்ரோ, அதை பற்றி வந்து நீங்கள் பேசவே இல்லையா, நீங்கள் வந்து சொல்லவே இல்லையே ப்ரோ, அதை வந்து என்னன்னு சொல்லுங்க ப்ரோ, வருமா வராதாடே சொல்கிறாடே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லக்கி ராயல் இருக்குல்லையா, எங்க போது ரைட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம லக்கி ராயலில் பார்த்திங்க அப்படின்னா நேத்திக்கு நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா டு நைட் அப்டேட்டில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரு பண்டல் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பண்டலும் இன்றைக்கி வந்து வந்துருச்சு. ஸோ எத்தனை பேர் வந்து எடுத்தீங்க அப்படின்ற வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு எத்தனை டைமண்டில் வந்து விழுந்துச்சு அப்படின்ற வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஓசியில் தர மாட்டாங்க, அது வேறு விஷயம் ரைட்டு. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஒரு பண்டலை பார்த்திங்க அப்படின்னா பாப்பில் எது வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு ரைட்டுங்களா. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த முடியும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷூ மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒர்த்தாக தெரிகிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மத்தபடி எல்லாமே டைமண்ட் ராயலில் வர மாதிரி தான் வந்து எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா தான் வந்து ஒர்த் ரைட்டுங்களா. ஸோ இது ஒரு பக்கம் வந்து விட்டுலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் ஓகேவா. ஸோ இன்னும் மூணே நாளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இத்து போன கன்று வந்து போயிட்டு ஸோ வேறு லெவலில் ஒரு கன் வந்து வரப்போகுது. ஸோ அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 90% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க ரைட்டுங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வாப்பில் நமக்கு மறந்துடாதீங்க, 15ஆம் தேதி எமோட் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க எல்லாத்துக்கும். ரீடம் கோடில் அந்த ஒரு ரீடம் கோடும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பண்டல் ரைட்டுங்களா, இந்த ஒரு கிரிக்கெட் பண்டல் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மாப்பில் டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டோக்கனை வந்து கலெக்ட் பண்ணிடுங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா கலெக்டே பண்ணல. ஸோ அப்புறம் என் நைட்டு தான் உட்காந்துலாம் லாண்டு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தயவு செய்து பார்த்திங்க அப்படின்னா இப்போலேருந்து நான் சொல்கிறது என்னன்னா, இந்த வீடியோவில் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா கடைசி கட்டத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த டோக்கன் இல்லை அப்படின்னா இந்த ஒரு பண்டலை வந்து எடுக்க முடியாது. உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருமே வச்சிருப்பானுங்க. இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டியதா. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லா மிஷினையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டோக்கன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வைங்க. ஸோ ரீடம் கோடு கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பண்டலும் கிடச்சிரும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு எமௌண்ட்டும் வந்து கிடச்சிரும். ஸோ அது வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதை வந்து பார்ப்போம் ரைட்டிங்களா. ஸோ அதுக்கு வந்து டேஸ்லாம் நிறையா இருக்குது, நிறைய வந்து வீடியோஸ் போடுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாங்கி பாக்கெட்டில் போட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், இல்லைனா பாத்துக்கப்பா எப்பா ஹெட்ஷாட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரைட்டாக வாப்பில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th anniversary ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லேருந்தே வந்துடலாம். ஸோ 4th anniversary வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு, சைலண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீடட் வீல் வந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரக்டர்லாம் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா அந்த CR7 அலாக்கு ஸோ ஸ்கைலேரி எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட்டில் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் என்ன ப்ரோ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 26 கேரக்டர்லேருந்து ஒரு கேரக்டர் வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக கூட ஒரு குளோவல் ஸ்கின் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கும்போது கேரக்டர் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் பெரிய பெரிய கேரக்டர்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடாது, அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்க ரீசெண்டாக. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாப்பில் ஒரு ஆனிவர்சரியில் ஒரு ஃப்ரீயாக ஒரு பண்டல் வந்து தரப்போகிறாங்க ரைட்டுங்களா. ஸோ மேல் பண்டலோ ஃப்ரீ மேல் பண்டலோ வந்து தரப்போகிறாங்க. ஸோ மேல் பண்டல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டல் தான் வந்து தரவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்ப்போம். ஸோ பொறுத்து தான் வந்து பார்க்கணும் தரானுங்களா தரமாட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் தம்ப்நெயிலில் போட்டிருந்தேன் இல்லையா எமோட், என்னடா எல்லாமே எமோட்டாக போட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் அந்த எமோட் பார்ட்டி வந்து ரிட்டன் ஆக போகுது ரைட்டுங்களா. ஸோ எமோட் பார்ட்டி பார்த்திங்க அப்படின்னா 100% வந்து கன்ஃபார்ம். இந்த 4th anniversary பார்த்திங்க அப்படின்னா அந்த எமோட் பார்ட்டி வந்து ரிட்டன் ஆகுது. ஸோ உங்ககிட்ட பார்த்திங்க அப்படின்னா சேர் எமோட்டு கொடி எமோட்டு ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய எமோட்லாம் வந்து இல்லை அப்படின்னா ஸோ இந்த ஒரு எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டில் வந்து எடுத்தலாம். ஸோ இப்போ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்ட் டைமில் தான் பார்த்திங்க அப்படின்னா எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட டைமண்டை வந்து பிடிங்கிட்டு எமோட்டை வந்து கொடுத்துறானுங்க. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா 20 டைமண்டில் வந்து கிடச்சிச்சு ரைட்டு, அது ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். ஸோ இப்போ ரேங்க் டோக்கனில் ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது ரைட்டுங்களா. ஸோ ரேங்க் டோக்கனில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா ஸ்டோரில் போயிட்டு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு பேக் பேக்கை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேக் பேக்கை பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வந்து வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்போ நமக்கு வெப்பன் ராயல் அந்த இத்து போன வெப்பன் ராயல் அதாவது அந்த கோட் கன் இருக்குல்லையா. ஸோ அது வந்து போயிட்டு புதுசாக பார்த்திங்க அப்படின்னா க்ரோஸாக்கு லெஜெண்டரி ஸ்கின் வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து 99% வந்து கன்ஃபார்ம் ரைட்டிங்களா. ஸோ லீக்கர் சைட்லேருந்து அப்படின்னா லீக்கர்னா யார் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. லீக்கர்ஸ்னால் யாருன்னு கிடையாது. ஸோ ஃப்ரீ ஃபயரில் வந்து அடுத்து வரப்போகிறத வந்து லீக் பண்ணுறவங்க தான் லீக்கர் சொல்லிட்டுங்களா. ஸோ அதே வந்து சொல்லிடுறேன், என்னென்ன சொல்ல வேண்டியதுக்கு பாருங்கள். ஏங்க என்னென்ன கேள்வி கேட்குறது, ஒரு பச்சை புள்ளியை பிடிச்சிக்கிட்டு அதாவது நான் சொல்ல வந்து என்னென்னா மறந்துவிட்டேனே, உங்களால் பார்த்திங்க அப்படின்னா உங்களை ஒரு நாள் போட்டு தள்ளுறேன் இருங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரோஸா ஸ்கின்னு தான் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறானுங்க. ஸோ அதுவும்
அந்த வெப்பன் ராயில் வந்து வரப்போது. ஸோ அதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை ரைட்டிங்களா. ஸோ ஒரு டபுள் அக்யூரசி, அதுக்கப்புறம் ஆர்மர் பெனட்ரேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க, நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எமோட் பாட்டி எல்லாமே பேசியாச்சா, டாப் கிரிமினல் சைடு வந்து போயிடலாம். ஸோ என்ன ப்ரோ எல்லா சேனல்லையும் வந்து கிரீன் டாப் கிரிமினல் ரிட்டர்னு ரிட்டர்னு போடுறாங்களே, அது என்ன ப்ரோ விஷயம், நீங்கள் எதுவுமே சொல்லப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாப்பில். ஸோ உண்மைதான் அவங்க சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உண்மைதான், கிரீன் டாப் கிரிமினல் எல்லா சர்வர்லையும் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. எல்லா சர்வர் அப்படின்னா ஒரு 4-5 சர்வரில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீ ஃபயர் என்ன பண்ணானுங்க அப்படின்னா ஒரு 4 பண்டலை வந்து கொடுத்துட்டு, ஸோ இந்த பண்டலேருந்து உங்களுக்கு வந்து எது வந்து ரிட்டர்னில் வேணும் அப்படின்னு ஓட் பண்ணுங்கள் அப்புடின்னு வந்து சொல்லியிருந்தாடுங்க. ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருப்போம் ஒழுங்கா பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அந்த டாப் கிரிமினல் தான் வந்து பண்ணியிருப்பாடுங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாகவே அவங்க வந்து சொல்லிட்டானுங்க. ஸோ டாப் கிரிமினல் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது சில சர்வர்ஸுக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டானுங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் சர்வர் கிடையாது ரைட்டிங்லாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்தியன் சர்வர் வந்து கிடையாது மாப்பில். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸில் ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பானுங்க. ஸோ அதை நம்பி நீங்கள் வந்து ஏமாந்துடாதுங்க. ஸோ யாருமே என்ன கன்ஃபார்மாக வந்து சொல்லலை ரைட்டிங்களா, இந்தியன் சர்வருக்கு இன்றைக்கி வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. ஸோ மேபி பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துருந்து தான் பார்க்கணும். ஸோ அது வந்து இந்தியன் சர்வர் நம்மளே வந்து கணிக்க முடியாது, டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடிவை வந்து எடுப்பானுங்க. அது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். 4th ஆனிவர்சரிக்கு எதுவும் நமக்கு கிஃப்ட் பண்ணுறாங்களா, கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து இதுவும் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஒரு மேட்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா டாப் கிரிமினல் ரிட்டர்ன் பற்றியான ஒரு மேட்ரு, அதை வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேஜிக் கியூப் ஸ்டோர் இருக்கு இல்லையா, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 4th ஆனிவர்சரிக்கு கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ புது புது பண்டல்ஸ் வந்து வரப்போகுது, புது புது பண்டல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்த டைமண்ட் ராயல் பண்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நெருப்பிற மாதிரிலாம் ஒரு பண்டல் இருக்கும், நான் வந்து ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லீக்கர் சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பண்டல்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே என்ன பண்ணுறது, வந்துச்சுன்னா வாங்கி பாக்கையில் போட்டு போய்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் வந்து மேஜிக் கியூப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை அப்படியே வச்சுருங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே பண்ணாதீங்க. இந்த 4th ஆனிவர்சரியில் வந்து நிறைய புது புது பண்டல் வந்து கொண்டு வருவாங்க, ஸோ அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொக்கையான பண்டல் வாங்கிட்டீங்க அப்படின்னா மாப்பிள அப்புறம் எதுவுமே வாங்க முடியாது, அப்புறம் பார்த்துக்கப்பா எப்பா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட். ஓகே ப்ரோ, இந்த எலைட் பாஸ் வந்து இந்த மாதம் போடட்டா வேணாமா, நான் இன்னும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ப்ரோ. இந்த 4th ஆனிவர்சரி வேறு வந்துருச்சு, எலைட் பாஸ் ஓசில் தருவா எல்லாம் இல்லையான்னு கேட்டால் ஸோ மாப்பிள்ள நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய சர்வரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு எலைட் பாஸ் ஃப்ரீயாகவே வந்து தரானுங்க. ஸோ என்ன ப்ரோ சொல்கிற ஃப்ரீயாக தரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அப்போ நமக்கு ஃப்ரீயா அப்படின்னு கேட்டால் ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இந்தியன் சர்வருக்கு வந்து பண்ணுவானுங்களான்னு கேட்டால் கிடையாது ரைட்டிங்களா. மேபி பார்த்திங்க அப்படின்னா அந்த மிஷி ஷாப் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க தான் ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்தா வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ள நமக்கு வந்து புது பெட்டு இருக்கு இல்லையா, ஸோ நிஞ்சா பெட்டு வந்து வரும் வரும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பெட்டு வந்து வரப்போது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டாப்அப் ஈவெண்ட். ஸோ டாப்அப் ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் தேதியிலேருந்து மாறப்போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு கேரக்டர் ஓகேங்களா, ஸோ 200 டைமண்டோ 100 டைமண்டுக்கு டாப்அப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து எடுத்தலாம். ஸோ அதான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டாப்அப் ஈவெண்ட்டாக வரும், நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் ரைட்டிங்களா. ஸோ அதை வந்து பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாப்பில் இன்னும் நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பானுங்க ரைட்டிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி வந்து அந்த இன்டர்ஃபேஸை வந்து காட்டியிருந்தேன். ஸோ எப்படி வந்து 4th ஆனிவர்சரி ரிவார்ட்ஸ் வந்து இருக்க போது, எப்படி வந்து அந்த லாபி வந்து இருக்க போது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தாம்சன் ஸ்கின், ஃபிஷ் ஸ்கின் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பேசினதான், இதெல்லாம் வந்து தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட காலண்டர் பார்த்திங்க அப்படின்னா 14ஆம் தேதி வந்து நமக்கு கேமுக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க ரைட்டிங்களா. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் என்னென்னலாம் வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் தேதி வந்து தெரிஞ்சிடும். ஸோ அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறோம் ரைட்டிங்களா. ஸோ என்னென்னலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக தர போகிறாங்க, எப்படி வந்து அதை க்ளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 15ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக பண்டலு, அதுக்கப்புறம் எமோட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. அந்த ரீடம் கோடு வேணும் அப்படின்னு நினச்சிக்க அப்போ ஒழுங்கா எனிமி ஹெட்சாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், இல்லைன்னா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்ஷாட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியது பாருங்க, ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஓசில் கொடுக்குறத வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் ரைட்டு. ஸோ அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோ வந்து ஃபஸ்ட்டாக வந்து போடுறேன் ரைட்டுங்களா. ஸோ இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பேசினேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்து போயிடும். ஸோ நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் புது புது பண்டல்ஸ் வந்து வரப்போகுது. இப்போ வந்து இருக்கலையா ஃபீடட் வீல், ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீடட் வீலா அப்படின்னு கூட எனக்கு வந்து தோணிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வைக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்போ பண்டல், ஒரு ஃபீமேல் பண்டல் மேல் பண்டல்லாம் வந்து வரப்போது. ஸோ வேறு லெவலில் ஹேர் ஸ்டைலு, ஸோ எல்லாமே ஒர்த்தாக வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பேசுவோம். ஒழுங்கா பார்த்திங்க அப்படின்னா எனிமி ஹெட்சாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்கா பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், இல்லைனா பார்த்துக்கப்பா எப்பா ஷேட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. ஓகே நண்பா, ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.